2022 பிப்ரவரியில் குரூப் 2 க்கான தேர்வு அட்டவணையும் மார்ச்சில் குரூப் 4 தேர்வுக்கான அட்டவணையும் வெளியாகும். திருச்சி அரியாற்று கரை உடைப்பால் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த வெள்ள நீர். நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. குடகனாறு நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பாசன வாய்க்கால் மூலம் வெள்ளியணை குளத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டால் 20,000 ஏக்கர் விளைநிலம் பயன்பெறும் என வலியுறுத்தல். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறிகளின் விலை கடும் உயர்வு. கோயம்பேடு சந்தையில் முருங்கை கிலோ 320 ரூபாய்க்கும் தக்காளி 110 ரூபாய்க்கும் விற்பனை. சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் கிராமத்தில் கடல் அரிப்பால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் தூண்டில் வளைவு அமைக்கவும் நிரந்தர தடுப்புச் சுவர் கட்டவும் கோரிக்கை. சேலம் மாவட்டத்தில் தொடர் மழையால் மஞ்சள் விளைச்சல் பாதிப்பு. வரத்து குறைவால் குவிண்டால் 1,000 ரூபாய் விலை உயர்வு. ஆந்திர மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் பரிவர்த்தனை. 6,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கஞ்சா செடிகளை அழித்த தனிப்படை போலீசார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 6,822 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய நோய் பரவல் தடுப்பு வல்லுநர் குழு ஆலோசனையில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்து இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. ஒமிக்ரான் தொற்று பரவலால் வரும் பிப்ரவரிக்குள் 3வது அலை ஏற்படும் என்று IIT விஞ்ஞானி மணீந்திர அகர்வால் கணித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது குறித்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே முடிவெடுப்பார் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். IITகளுக்கு அந்தந்த மாநிலங்களின் தலைவர்கள் பெயர்கள் சூட்டும் திட்டம் இல்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற மியான்மரைச் சேர்ந்த ஆங்சாங் சூகிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. கொரோனா வைரஸை கொள்ளும் சுயங்கத்தை தயாரிக்கும் பணியில் அமெரிக்க விஞ்ஞானிகள் முனைப்பு காட்டி வருகின்றனர். ஒமிக்ரான் தொற்று அச்சத்தால் தென்னாப்பிரிக்கா உடனான விமான போக்குவரத்துக்கு பல்வேறு நாடுகள் விதித்துள்ள தடைக்கு உலக சுகாதார அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்ல இத்தாலியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மா துணை கேப்டனாக செயல்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எட்டாவது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் கடைசி 2 இடங்களில் இருக்கும் ஈஸ்ட் பெங்கால் கோவா அணிகள் இன்று மோதுகின்றன.
2022 நடத்தப்படவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் குரூப் 2, மார்ச் மாதம் குரூப் 4 தேர்வுகளுக்குமான அட்டவணை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் நடைபெறாத நிலையில் அதற்கான அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குராலா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். குரூப் 4 பிரிவில் 5255 பணியிடங்களும் குரூப் 2A பிரிவில் 5831 பணியிடங்களும் காலியாக உள்ளதாக தெரிவித்த பாலச்சந்திரன், 2022 32 வகையாக தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குரூப் 4 பொறுத்தல 5000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள், அது மார்ச் மாதம் அறிவிப்பு வெளியிடப்படும். அதேமாதிரி குரூப் 2A பொறுத்தவரையில் 5800 காலி பணியிடங்கள், அது எல்லாமே வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் பண்ணப்படும். அது நோட்டிஃபிகேஷன் பண்ண தேதியிலேருந்து 75 நாட்கள் கழித்து, ஏன்னா அந்த தேர்வர்கள் படிக்கணுங்கிறதா வேண்டி ஒரு கால அவகாசம் விட சொல்லி கமிஷனோட ரூலில் இருக்கிறனால 75 நாள் கழித்து எக்ஸாம் நடத்தப்படும். ஆந்திராவில் ஆபரேஷன் பரிவர்த்தனை திட்டத்தில் 6000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கஞ்சா செடிகளை தனிப்படை போலீசார் அழித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம், கிழக்கு கோதாவரி மாவட்டங்களில் உள்ள மலைப்பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் துணையுடன் மலைக்கிராம மக்கள் கஞ்சா பயிரிட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்தி வருவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் ஆபரேஷன் பரிவர்த்தனை திட்டத்தில் கடந்த 1 மாதமாக மலை கிராமங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இதுவரை 6000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கஞ்சா பயிர்களை போலீசார் தீ வைத்து அழித்தனர். கடலூரில் வெலிங்டன் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியதால் வடிகால் வாய்க்கால் மூலம் தொடர்ச்சியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கீழ்ச்செருவாய் கிராமத்தில் உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கம் 27.30 அடி கொள்ளளவை எட்டியதால் நீர்த்தேக்க கரையின் பாதுகாப்பு கருதி 570 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தில் மீன்வளத்துறையின் சார்பில் விரால், கெண்டை, சிலேபி வகை மீன்கள் வளர்க்கப்பட்டு மீன்பிடிப்பது வழக்கம். இந்நிலையில் உபரி நீரில் மீன்கள் வெளியேறி வருவதால் ஆபத்தை உணராத அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் மீன்வலை மற்றும் கொசுவலை ஆகியவற்றை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இது சமூக ஆர்வலர்களுக்கிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ஏற்கனவே இம்மாவட்டம் தொடர் மழையால் பல பாதிப்புகளை சந்தித்து வந்த நிலையில் மீண்டும் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் தெற்கு தெரு, கடைவீதி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடியாமல் சாலையில் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தோகைமலை முதல் திருச்சி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள கீழவெளியூர் பகுதியில் உள்ள சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாயினர். இருப்பினும் பல இடங்களில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி மானாவாரி பகுதிகளில் மழைநீர் கால்வாய் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே பெய்த கனமழை காரணமாக சுமார் 200க்கும் அதிகமான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த செல்லம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நெல்மணிகள் பால் வைத்து விளையும் தருவாயில் உள்ள நிலையில் பெய்து வரும் மழை காரணமாக வயலில் நீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் நீர் வற்றாமல் நெற்பயிர்கள் அழுகி பாதிக்கப்பட்டு முற்றிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்கி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செல்லம்பட்டி வட்டாரம், முடிவளம்பட்டி, நத்தப்பட்டி, ஒத்தப்பட்டி பகுதி பூரா நெல் பூரா பறிஞ்சு பரிசில் சாய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் வரைக்கும் பாய்ப்பாயிருக்கு. ஏக்கருக்கு 30,000 மேலே செலவழிச்சிருக்கேன். செலவழித்து இந்த மழையில் அட்டி போனால் விவசாயத்தை கையழிச்சிருப்பேன்.
விவசாயத்தை நேற்று மழைக்கு ஒரே போட 3 மணி நேரம் பேஞ்சு விவசாயத்தை போட கெடுத்து பிடிச்சி. அதனால் எங்களுக்கு ஒரு நேரடியாக வந்து நீங்கள் மாவட்ட ஆட்சியாளரே வந்து எங்களை பார்த்து நிவாரண உதவி செய்யணும். துறையூர் அருகே சிங்களாந்தபுரம் ஏரி 17 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ளது சிங்களாந்தபுரம் ஏரி. சுமார் 185 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி மூலம் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் ஏரிக்கு வரும் வரத்து வாய்க்கால் சரியாக தூர்வாராததால் பல ஆண்டுகளாக நிரம்பாமல் இருந்த ஏரி தற்போது சீர் செய்ததால் 17 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது நிரம்பியுள்ளது. இதனையடுத்து இப்பகுதி மக்கள் ஏரியில் நீர் நிரம்பி வழிவதை கொண்டாடும் வகையில் பட்டாசுகள் வெடித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கினர். பல ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய இந்த ஏரியை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 11,035 கனஅடியிலிருந்து 8,819 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையில் இருந்து வைகை ஆற்றில் நீர் திறப்பு வினாடிக்கு 8,787 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டது. தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளான வருசநாடு, மூலவைகை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யாததால் வைகை அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து நீர்வரத்து வினாடிக்கு 8,819 கனஅடியாக உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கழுவெளி பகுதியில் உள்ள 4,700 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சதுப்பு நிலத்திற்கு ஆண்டுதோறும் 1,000கணக்கான பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்வது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கிய நிலையில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அழிவின் விளிம்பில் உள்ள கூழைக்கிடா, செங்கல் நாரை, அறுவல் முக்கன், கரண்டி முக்கன், நீர்க்காகம், சாம்பல் நாரை உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு பறவைகள் வலசைக்கு வந்துள்ளன. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகப்படியான பறவைகள் வந்துள்ளதால் கழுவெளி சதுப்பு நிலத்தை பறவைகள் சரணாலயமாக அறிவித்து தமிழ்நாடு வனத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்புக்கு பொதுமக்கள் அனைவரும் வரவேற்பு அளித்துள்ளனர். மறைந்த நெல் ஜெயராமன் நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் உள்ள நமச்சிவாயபுரம், சிவஞானபுரம், அருங்குளம், கந்தசாமிபுரம் உள்ளிட்ட 5 கிராமங்களில் காவிரி கூக்குரல் சார்பில் மண்ணுக்கேற்ற மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த மண்ணுக்கு ஏற்ற வகையில் வேம்பு, வேங்கை, ஈட்டி, பிள்ளை, மருது, வாகை, மந்தாரி என பாரம்பரியமிக்க மரக்கன்றுகளை நடவு செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்த மரங்களின் பயன்பாடுகள் குறித்தும் அதனை பராமரிப்பதன் அவசியம் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. குளச்சல் பேருந்து நிலையத்தில் மீன்களை விற்பனை செய்து வரும் மூதாட்டியை அரசு பேருந்து நடத்தினர் பேருந்திலிருந்து இறக்கிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை அடுத்த வாணியக்குடி கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்கின்ற மூதாட்டி தினமும் மீன்களை விற்பனை செய்து வருகிறார். விற்பனை முடித்த தினமும் மகளிருக்கான அரசு இலவச பேருந்தில் வீடு திரும்புவது வழக்கம். இந்நிலையில் பேருந்து ஒன்றில் ஏறிய மூதாட்டியிடம் பேருந்து நடத்தினர் மீன் விற்றுவிட்டு வண்டியில் ஏறினால் நாற்றம் வீசும் என கூறி அவரை பேருந்திலிருந்து இறக்கிவிட்டுள்ளார். இதனையடுத்து மூதாட்டி பேருந்து நிலைய நேர கட்டுப்பாட்டு அலுவலகம் முன் கூச்சலிட்டபடியே சென்றார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் இருந்து தாளவாடி வரும் பயணிகளுக்கு தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒமிக்ரான் தொற்று பரவுவதை தடுக்க தமிழக கர்நாடக எல்லையில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக கர்நாடகாவில் இருந்து தாளவாடி பகுதிக்கு வரும் வாகனங்களை சுகாதாரத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக கர்நாடக எல்லையான பாரதிபுரம் சோதனைச் சாவடியில் கார், பேருந்து உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வரும் பயணிகள் 2 தவணை தடுப்பூசி செலுத்திய சான்றிதழ்களை வைத்திருக்கவில்லை எனில் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனா்.
திருச்சி அரியாற்றுக்கரை உடைப்பு காரணமாக திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதிகளில் நேற்று காலை பெய்த அதீத கனமழையால் அரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அரியாற்றின் இருகரையும் தொட்டு வெள்ள நீர் சீறி பாய்ந்து சென்றது. புங்கனூர் சந்தாபுரம் பகுதியில் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஏற்கனவே உடைப்பு ஏற்பட்ட அதே பகுதியில் நேற்று மாலை உடைப்பு ஏற்பட்டது. இதனால் திருச்சி மாநகர பகுதிகளில் மழைநீர் புகுந்துள்ளது. குறிப்பாக கருமண்டபம், பொன்னகர், இனியானூர், வர்மாநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் வீடுகளை சூழ்ந்துள்ளது. திருச்சியிலிருந்து மணப்பாறை மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் கருமண்டபம் பகுதியில் மழைநீரில் கடந்து செல்ல சிரமப்படுகின்றன. சாலைகள் முழுவதும் பள்ளமாகிவிட்ட நிலையில் ஒருவழி போக்குவரத்திற்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதித்துள்ளனர். வெள்ளநீரின் மட்டம் உயர்ந்து கொண்டே செல்வதால் வாகனங்கள் பல மணி நேரமாக சாலையில் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர், அலுவலகங்களுக்கு செல்வோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். போக்குவரத்தை சீர் செய்ய போலீசார் ஒருவரும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பகுதிகளில் தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் நீரின் மட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் குடகனாறு நீர்த்தேக்கத்திலிருந்து கரூர் வெள்ளியணை குளத்துக்கு முறையாக தண்ணீர் திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியணையில் பெரும்பாலான பகுதிகள் மிகவும் வறட்சியானதாகவே காணப்படுகின்றன. சில கிலோமீட்டர் தொலைவில் காவிரியாறு இருந்தாலும் முறையான பாசன வசதி இல்லாததால் பெரும்பாலும் மழையை நம்பியே இந்த பகுதி விவசாயிகள் உள்ளனர். வெள்ளியணை பகுதியில் சுமார் 300 ஏக்கரில் மிகப்பெரிய குளம் உள்ளது. இந்த குளத்தில் மழை காலங்களில் தேங்கும் மழை நீரால் வெள்ளியணையிலிருந்து ஐயர்மலை வரை சுமார் 20,000 ஏக்கருக்கு மேல் மறைமுக பாசன வசதி பெறுவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக அப்பகுதியில் போதிய மழைப்பொழிவு இல்லாததால் வெள்ளியணை பெரிய குளத்துக்கு குடகனாறு நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வெள்ளியணை குளத்துக்கு வந்து குடகனாறுல இருந்து தண்ணி வரணும். அது நாங்கள் போன வருஷம் ரொம்ப சிரமப்பட்டு அலைஞ்சி ஒரு 4 நாள் தான் விட்டாங்க. இப்போ தண்ணி இருக்கிற தண்ணியை டேமில் இருக்கிற தண்ணி வந்து வீணாக வந்து அமராவதியில் போயிட்டு இருக்கு, கடலுக்கு போயிட்டு இருக்குது. அந்த தண்ணியை குறைச்சி எங்களுக்கு பாசனத்துக்காக வேண்டி விட்டுட்டா வெள்ளியணை குளம் நிறைஞ்சதுன்னா உப்படமங்கலம், வளையகரம்புத்தூர், வீரராஜ்யம், அமராவதி இந்த லைனில் விட்டாங்க அப்படின்னா 130 கனஅடி தண்ணி வரைக்கும் திறக்கலாம். இதில் வர்ற தண்ணி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஆற்றுக்கு போகிற தண்ணியை கட் பண்ணி எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அனுப்பிச்சுட்டு மீதி தண்ணியை போகிற அங்கே விட்டாங்க பாசனத்துக்கு. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் குடகனாறு நீர்த்தேக்கம் மொத்த கொள்ளளவான 27 அடியை எட்டியும் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்காமல் ஆற்றில் திறந்து விடப்படுவதால் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாக வெள்ளியணை பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 7 நாளா தண்ணி வந்து 1500 கனஅடி தண்ணி வந்து ஆத்துல திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. அந்த 1500 கனஅடி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருந்தா இந்நேரம் அந்த 6 குளமும் நிரம்பி இருக்கும். அந்த 6 குளம் நிறைஞ்சா கிட்டத்தட்ட கரூர் மாவட்டத்துல 3/4 பகுதி வந்து நிலத்தடி நீர் வந்து 100 அடிக்கு மேல வந்திருக்கும். குடகனாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து வெள்ளியணை பெரிய குளம் வரை 56 கிலோமீட்டர் அமைந்துள்ள வாய்க்கால் பல இடங்களில் தூர்ந்து போய் பராமரிப்பு இல்லாமல் உள்ளதால் தண்ணீர் முழுமையாக வந்து சேராமல் பல இடங்களில் வீணாவதாக நீர்வள ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டேமோட
தண்ணீரை வந்து 27 அடி வரைக்கும் தேக்கி வைக்கணும். வேஸ்ட்டாக கடலில் கலக்காமல் எங்களுக்கு வந்து வாய்க்காலில் கொடுத்தாங்கன்னா வெள்ளியணை போகட்டும், இருக்கிற விவசாயிகளும் பாசன விவசாயிகள் பயன்பெறுவார்கள். கடந்த நாட்களாக 40-50 ஆள்களை தினமும் ஈடுபடுத்திங்க, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இந்த வாய்க்கால் பூரா தூர்வாரிட்டு வந்துட்டுருக்குறேங்க. இருக்கிற மரக்கிளைகள் வாய்க்கால் பூரா அவ்வளவு இதாக இருக்குது, அதாவது 20 வருஷமாக தண்ணி வராமல் இருந்ததுனால பாலடைஞ்சு போச்சுங்க. அந்த வாய்க்காலை பூரா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறோம். குடகனாறு நீர்த்தேக்கத்திலிருந்து வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டால் வெள்ளியணை குளம் நிரம்பி 1000 கணக்கான ஏக்கர் பாசன வசதி பெறும் என்பதை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் தொடரும் மழையால் மஞ்சள் செடிகள் சேதமடைந்துள்ளதால் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து விற்பனையாகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 10,000-க்கும் அதிகமான ஏக்கரில் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் மஞ்சள் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் லீபஜார் மஞ்சள் மார்க்கெட்டுக்கு மஞ்சளின் வரத்து சரிந்து விலை சற்று உயரத் தொடங்கியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் லீபஜார் மார்க்கெட்டில் கடந்த காலங்களில் மஞ்சள் குவிண்டாலுக்கு 7,000 முதல் 7,500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் 10 நாட்களாக குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய் விலை அதிகரித்து 8,000 முதல் 8,500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று முருங்கைக்காய் கிலோ 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தக்காளி வரத்து குறைவு காரணமாக விலை தொடர்ந்து உயர்ந்து மொத்த விலையில் கிலோ 90 ரூபாய் வரையிலும் சில்லறை விற்பனையில் கிலோ 100 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலான காய்கறிகள் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 50 ரூபாய்க்கும், ஊட்டி கேரட் 80 ரூபாய்க்கும், பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், பீட்ரூட் 70 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 80 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் கிலோ 90 ரூபாய்க்கும், அவரைக்காய் கிலோ 90 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அனைத்து காய்கறிகளும் 2 முதல் 3 மடங்கு விலை உயர்ந்து விற்பனையாவதால் பொதுமக்கள் செய்வது அறியாது தவித்து வருகின்றனர். தண்ணீரில் ஆப்பிள்கள் மூழ்காது, ஏனென்றால் ஆப்பிளில் 25% காற்று இருக்கிறது. அதனால்தான் தண்ணீரில் ஆப்பிள்கள் மூழ்குவதில்லை. ஒரு ஆப்பிள் தண்ணீரில் மிதப்பது பெரிய விஷயம் அல்ல. சிங்கப்பூரில் தண்ணீரில் மிதக்கும் ஆப்பிள் ஸ்டோரே ஒன்று இருக்கிறது. தென் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையில் கடற்கரையில் களிமண் கலந்த சேறு 2 அடி வரை படிந்திருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடலில் இருந்து 2 அடி வரை கடற்கரை முழுவதும் களிமண் சேறு படிந்துள்ளது. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடல் சேறு அலைகளில் கரைந்து மீண்டும் மீன்பிடிக்க செல்ல 2 வாரத்திற்கு மேலாகும் என்பதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்து உள்ளனர்.
புதுச்சேரியில் கடந்த வாரம் முதல் காய்கறி விலைகள் கிடுகிடுவென உயர்ந்து வந்த நிலையில் வரத்து அதிகரித்ததால் தக்காளி இன்று 65 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகம் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பு தக்காளி விலை ரூபாய் 150 வரை விற்பனையானது. மழை படிப்படியாக குறைந்ததால் தக்காளி கிலோ ரூபாய் 40 வரை குறைந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக படிப்படியாக உயர்ந்து புதுச்சேரி குபேர் அங்காடியில் நேற்று முன்தினம் தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனைத் தொடர்ந்து பீன்ஸ், கத்தரிக்காய், கேரட், வெண்டை உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் உயர்ந்து காணப்பட்டது. இந்நிலையில் காய்கறிகளின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக தக்காளி விலை 65 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை ரகத்தை பொறுத்து விற்பனை செய்யப்படுகிறது. குளித்தலை அருகே ஐயர்மலையில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி 3வது சோமவாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் 1117 அடி உயரத்தில் 1017 படிகள் கொண்ட செங்குத்தான மலை உள்ளது. இங்கு கார்த்திகை 3வது வார திங்களில் ரத்னகிரீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்துள்ள புங்கம்பாடி குடகநாற்றின் கரையில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் 108 சங்குகள் வைத்து சோமவார சங்காபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் மத்திய ரிசர்வ் படை வீரர்கள் பயிற்சி காலம் முடிந்து பணிக்கு அனுப்பும் நிகழ்ச்சி கண்கவர் அணிவகுப்புகளுடன் நிறைவு விழா நடைபெற்றது. சென்னையை அடுத்த ஆவடி மத்திய ரிசர்வ் படை பயிற்சி வளாகத்தில் 438வது பயிற்சி முடித்த வீரர்கள் பணிக்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் உட்பட 115 பேர் 44 வாரம் துப்பாக்கி பயிற்சி, வரைபடங்களை கையாளுதல், பாதுகாப்பு பணியில் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய விதம் குறித்தும் கடும் பயிற்சி பெற்றனர். இவர்கள் சத்தீஸ்கர், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் பணியமர்த்தப்பட உள்ளனர். இன்றைக்கு பாஸ் அவுட் ஆன பேட்ச் 428வது பேட்ச். இதில் மொத்தம் 115 பேர் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த பயிற்சி வந்து வெப்பன் ட்ரைனிங், மேப் ரீடிங், ஜிபிஎஸ், எது எது ஒரு சோல்ஜருக்கு தேவையோ அந்த எல்லா பயிற்சியும் இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் இவங்களுக்கு கொடுத்துருக்கு. திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் தீபிகா என்கிற சிறுமி மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட நிலையில் உயிரை அரசு மருத்துவர்கள் போராடி காப்பாற்றியுள்ளனர். மிக மோசமான நிலையில் லால்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் மூச்சு விடுவதில் சிரமப்பட்டு வந்த சிறுமிக்கு மருத்துவர்கள் 5 முறை டிஃபிப்ரிலேட்டர் கருவியின் உதவியுடன் ஷாக் கொடுத்து உயிரை காப்பாற்றியுள்ளனர். புதுக்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரால் மின்கட்டணம் செலுத்தி வரும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்தது. இதனால் பல இடங்களில் மழைநீர் தேங்க தொடங்கியது. குறிப்பாக புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் மின்கட்டணம் செலுத்தி வரும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மழைநீருடன் கழிவு நீரும் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உடனடியாக வளாகத்தை சுத்தம் செய்து தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் லாரி அதிபரிடம் 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட புகாரில் பொங்கலூரில் நில வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்குட்பட்ட பொங்கலூரில் கோவையைச் சேர்ந்த செந்தில்குமார் நில வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொங்கலூர் பகுதியைச் சேர்ந்த முருகேஷ் என்பவரிடம் லாரிகளை இயக்க தனக்கு மாதம் மாதம் லஞ்சம் கொடுக்க வேண்டுமென நில வருவாய் ஆய்வாளர் செந்தில்குமார் கட்டாயப்படுத்தியுள்ளார். பணம் தர மனமில்லாத முருகேஷ் இதுகுறித்து திருப்பூர்
திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அலுவலகத்தில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முருகேசனிடம் பணம் பெறும்போது செந்தில்குமாரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை நகராட்சி பொறியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக கணக்கில் வராத பணம் 23,32,770 ரூபாய் ரொக்கம் மற்றும் 10,73,520 ரூபாய் வரை ஓலை, 193.75 சவரன் தங்க நகைகள், 2.17 கிலோ வெள்ளி மற்றும் பல கோடி மதிப்புள்ள நில ஆவணங்கள் உள்ளிட்டவை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் சிக்கியுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை கிராமத்தில் வசித்து வரும் பொறியாளரான செல்வகுமார் வீட்டில் சென்னை மற்றும் திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்பு போலீசார் 15 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடத்தினர். செல்வகுமார் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்கள் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அருகே தங்களின் 20 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் கிராம மக்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பொங்கல் வைத்து பட்டாசு வெடித்து கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அருங்குணம் கிராமத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக வீட்டில் உள்ள மின் உபயோகப் பொருட்கள் அடிக்கடி பழுதடைந்து வருவதால் புதிய மின்மாற்றி தர வேண்டும் என 20 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு பற்றாக்குறை இல்லாமல் மின்சாரம் கிடைப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனை கொண்டாடும் விதமாக பேண்ட் வாத்தியங்கள் முழங்க கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து பொங்கலிட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி படை வீரர் கொடிநாளாக கடைபிடிக்கப்படுகிறது. கொடிநாள் என்பது இந்தியாவின் முப்படை வீரர்களின் அரும்பணிகளையும் தியாகத்தையும் போற்றும் நாளாகும். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடிநாள் தினத்தை ஒட்டி தனது பங்களிப்பை செலுத்தி மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி கொடிநாள் வசூலினை துவங்கி வைத்தார். முன்னதாக தேசிய மாணவர் படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிதியுதவி அளித்தமைக்கு வாழ்த்து தெரிவித்து அவருக்கு கொடிநாள் ஸ்டிக்கர் அணிவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலக்கண்டை கிராமத்தில் பெற்றோரை இழந்து தனியாக வசித்து வந்த சிறுவர்களின் வீடு வடகிழக்கு பருவமழை காரணமாக சேதமடைந்தது. இதுகுறித்து தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அங்கு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் நேரில் சென்று ஆய்வு செய்து பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் புது கான்கிரீட் வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கியுள்ளார். மேலும் மாதந்தோறும் 2,000 ஊக்கத்தொகை வழங்க ஏற்பாடு செய்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களிடம் அடையாளம் தெரியாத நபர் கொள்ளையடித்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு காரைக்குடியைச் சேர்ந்த முத்துப்பாண்டியன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சென்றிருந்தார். இந்நிலையில் அவர்கள் வைத்திருந்த 36 சவரன் தங்க நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை நோட்டமிட்ட அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கைப்பையினை லாவகமாக கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளார். சுவாமி தரிசனம் செய்த பின்னர் கைப்பையில் வைத்திருந்த நகை மற்றும் பணம் கொள்ளை போனதை அறிந்த குடும்பத்தினர் சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்தனர். தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து 10 ஆடுகளை பறிமுதல் செய்து உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் காணாமல் போனதாக புகார்கள் வந்த நிலையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஆடு திருடர்களை கண்டறிந்து கைது செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தொடர் ஆடுகளை திருடி வந்த வாராப்பூர் பகுதியைச் சேர்ந்த முத்து சுதாகர் ஆகிய இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 10 ஆடுகளை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
தூத்துக்குடி அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் வீட்டை நோட்டமிட்ட அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டில் நுழைந்து பீரோவில் இருந்த 8 பவுன் நகை 5000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இது தொடர்பாக அப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மேல்பள்ளம் பகுதியில் நாட்டு துப்பாக்கிகளுடன் சுற்றித் திரிந்த தினேஷ் பாபு, நாட்ராயன் மற்றும் முருகேசன் ஆகிய 3 பேரை கண்காணித்த வனத்துறையினர் கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்துள்ளனா்.